உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டில் மார்கழி மாதத்தில் பெண்கள் இதை செய்கிறார்களோ அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும். அந்த பெண்ணுடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த மார்கழியுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கும் ஒரு உகந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறப்பு வாய்ந்த மாதத்தில் பெண்கள் இந்த விஷயங்களை எல்லாமே செய்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் நடக்கும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் கூறிய விஷயமாக இருக்கு. நம்ம முன்னோர்கள் காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதிகாலையிலேயே எழுந்துடுவாங்க. மற்ற மாதங்களில் நீங்கள் அதிகாலையில் எழுந்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படின்றதுனால அந்த அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பசுஞ்சாணத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜைகளை செய்யணும். இந்த காலகட்டத்தில் இதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற போதும் கூட நம்ம அதிகாலையிலே எழுந்துட்டு வாசலில் பசும் சாணம் தெளித்து கோலம் போடலாம். பசும் சாணம்லாம் எனக்கு கிடைக்காது, நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு இல்லை ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து மஞ்சளை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அந்த மஞ்சள் தண்ணீரை தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோலம் போடலாம். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி குங்கும பொட்டு வச்சு நீங்கள் வந்து அருகம்புல் பூசணிப்பூ இதெல்லாமே வைத்து உங்களுக்கு வந்து தெரிந்த கோலங்களை போடலாம். இதெல்லாமே எனக்கு கிடைக்காது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு இடத்துல தங்கியிருக்கேன், எனக்கு இந்த பூ வந்து கிடைக்காது, அருகம்புல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி பூவோ அல்லது சாமந்தி பூவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை வந்து வாசலில் நீங்கள் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மலர்கள் எதுவோ அதை வச்சு விளக்கு ஏற்றிடும். அதுக்கப்புறமா பூஜை ரூமில் ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதை ஒரு வெற்றிலை மேலே வச்சு குங்கும பொட்டு இதெல்லாமே வச்சுக்கோங்க. அவருக்கு அருகம்புல் வைத்து மனமுருகி பூஜை பண்ணுங்க. இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் செய்யாமல் அந்த மாதம் முழுவதுமே, மார்கழி மாதம் முழுவதுமே இந்த முறைப்படி பூஜை செய்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது வேப்ப மரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அப்படின்றது அதிகரிக்கும். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த வேண்டுதல்களை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். முக்கியமாக இந்த வழிபாடுகளை காலையில் 6 மணிக்குள்ளாக செய்யுங்க. அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைக்கும், நடக்காமல் போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.